அரசு நிலத்தை அபகரித்த வழக்கில் போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி அமைச்சர் பொன்முடியை சிறப்பு நீதிமன்றம் விடுவித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டில் பொன்முடி அமைச்சராக இருந்தபோது சென்னை சைதாப்பேட்டையில் மூவாயிரத்து அறுநூற்று முப்பது சதுரடி அரசு நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக புகார் எழுந்தது இந்நிலத்தை தனது மாமியார் பெயரில் பொன்முடி பதிவு செய்ததாக லஞ்ச துறை தனது புகாரில் கூறியிருந்தது இவ்வழக்கை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்தது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த பத்து பேரில் பொன்முடியின் மாமியார் சரஸ்வதி சைதை கிட்டு சார் பதிவாளர் புருபாபு ஆகிய மூன்று பேரும் இறந்துவிட்டனர் இந்நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பொன்முடி உள்ளிட்ட ஏழு பேரும் நீதிமன்றத்தில் ஆஜராகினர் குற்றச்சாட்டுக்கு உரிய ஆதாரங்கள் இல்லாததால் ஏழு பேரும் விடுவிக்கப்படுவதாக நீதிபதி ஜெயவேல் தீர்ப்பளித்தாா்